காட்டுல கிளியும் காக்காயும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததுதான். அப்ப காக்காய பார்த்து கிளி சொல்லிச்சா, ரொம்ப திமுறா, யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காரு. காக்கா கேட்டுதான், ஏன் இப்படி நான் இன்சல்ட் பண்றேன், நீ பிளாக் அண்ட் ஒயிட், நான் மல்டி கலர், ஏன் கலர்னா ஒசியான்னா. ஆமா, தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அவன் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அவன் வாங்கிட்டானா? அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லை அப்படின்னு காக்காய சொன்ன. காக்கா சொல்லுச்சு, என்னமோ தெரியலப்பா, என்ன கடவுள் படைக்க போது கரண்ட் கட்டா போச்சோ என்னமோ, நான் கருப்பா போயிட்டேன், அது ஒரு பெரிய விஷயமா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது காக்காயும் கிளியும். அப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான், நேரா வந்தவன் கபக்குன்னு கிளியை புடிச்சிட்டான். வேட்டைக்கு வந்தவன் கிளி தான் பிடிப்பான், காக்காய பிடிப்பேன், காக்கா பிடிக்கிறதா ஊர்லயே பிடிக்கலாமே, காட்டுல போய் என்ன பிடிக்க வேண்டியிருக்க. ஆக்சுவலா தமிழ்ல காக்கா பிடிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்களே, அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? காக்கை பிடித்தல், வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் கால் கை பிடித்தாவது வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது கால் கை பிடித்தல், காக்கை பிடித்தல், காக்காய் பிடித்தல் போச்சு தமிழ்ல. அது எப்படி ரூட் வந்ததுங்கிறதுக்கு இப்ப இந்த காக்காய விட்டுட்டு கிளிய அப்படியே லடக்குன்னு கிளிய புடிச்சிட்டான். கிளிய புடிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது, முதல் லெசன், அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது இல்லையா? காக்கா மாட்டிச்சு, கிளி மாட்டிச்சு, கிளிய புடிச்சு நேரம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறான். இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பாக்குது, இந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு கத்து கொடுக்குறான். கிளிக்கு வரல, பூண்டு இருக்கு கார்லிக், பூண்டை சுட்டு நாக்குல வச்சு கிளிய பேச பழக்குவானா, இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்குல வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது. அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன், அவன் பண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளிய பார்த்து சோத்தை பார்த்து கிளிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பாத்தியாடா அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான், என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்.